எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தேங்காய் இல்லாமல் எப்படி வெங்காய சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் மூணு தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நாலு பச்சை மிளகாய், ரெண்டு பல் பூண்டு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம், ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கினதும் நாலு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம். இது ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா இது தண்ணி சட்னி தான். இப்போது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சிடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறோம். நம்ம வதக்கும் போது பெரிய வெங்காயம் சேர்த்தோம், இப்போ தாளிக்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு வர மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னி நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள். நல்லா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இட்லிக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த சட்னியை நம்ம தாளித்து வச்சுருக்கிற பேனில் அப்படியே சேர்த்துடலாம். ஒரு ஒரு செகண்ட் கொதிக்கட்டும். நம்ம தேங்காய் சட்னியாக இருந்தால் கொதிக்க விடக்கூடாது, இது வெங்காய சட்னிங்கிறதுனால. ஒரு நிமிஷம் அப்படி அந்த பேனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் சுவையான ஆனியன் சட்னி. தேங்காய் இல்லாத சமயத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். எப்பவும் இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஆனியன் சட்னி. சுலபமாக செய்திடலாம். ருசித்து சமைப்போம், ருசித்து உண்போம்.